சிதம்பரம் அருகே கண்ணங்குடி சாலையில் உள்ள டாஸ்மாக் மதுக்கடைகள் புகுந்த பணியாளர் ஒருவரை இருவர் சேர்ந்து தாக்கும் வீடியோ வெளியாக இருக்கிறது. உரங்களை பெறலாம். செய்தியாளர் பிரசன்னா இணைகிறார். பிரசன்னா, எதன் அடிப்படையில் இந்த தாக்குதல் நடந்திருக்கிறது? கைது செய்யப்பட்டார்களா? உரங்கள் என்ன? ஆஸ்லி, அதாவது சிதம்பரம் அருகே கண்ணங்குடி மெயின் ரோட்டில் இயங்கி வரும் அரசு மதுபான கடை விற்பனையாளர் சங்கர் என்பவரை கார்த்திக் மற்றும் சிவராஜ் ஆகிய இரண்டு பேர் திடீரென கடைக்குள் புகுந்து தாக்கும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வைரலாக சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. அதாவது சிதம்பரம் அருகே கண்ணங்குடி மெயின் ரோட்டில் அரசு மதுபான கடை இயங்கி வருகிறது. இந்த கடையில் பணியாற்றும் விற்பனையாளர் சங்கர் என்பவரை நேற்று இரவு கார்த்திக் மற்றும் சிவராஜ் ஆகிய இரண்டு பேர் திடீரென கடைக்குள் புகுந்து தாக்கும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வைரலாக பரவுகிறது. கடைக்குள் புகுந்து இரண்டு பேரும் முதலில் வீர் பாட்டிலே விற்பனையாளரின் தலையில் தாக்குகின்றனர், அடிக்கின்றனர். அதனைத் தொடர்ந்து விற்பனையாளர் சங்கரை சங்கரை சட்டையை பிடித்து அடித்து கடை உள்ளே இழுத்துச் சென்று பாட்டின் மீது வச்சு அடித்து அழைக்கின்றன. இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவுகிறது. இந்த தாக்குதல் விற்பனையாளர் சங்கருக்கு இடது கையில் கை கால் மற்றும் முட்டியில் காயம் ஏற்பட்டு சிதம்பரம் காமராஜர் அரசு மருத்துவமனையில் தற்போது அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக சிதம்பரம் தாலுகா காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சீர்காழி அருகே தற்போது சிதம்பரம் அரசு மதுபான கடையில் இரண்டு பேர் தகராறில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான விசாரணை தொடங்கி நடைபெற்றிருக்கிறது. சிசிடிவி காட்சிகள் வெளியாகிறது. விவரங்களை செய்தியாளர் பிரசன்னா தர கேட்டோம்.